சொல்வனமே கவிதை தினீருடன் ஒரு கவிதை கேட்காமல் இருக்க முடியுமா இப்பதிவிலே கவிஞர் தாமரை இயற்றிய ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாளும் என்னும் கவிதை நூலிலிருந்து தீர்ப்பு என்னும் ஒரு கவிதை பட்டிமன்றத்திலே விவாதம் பொறிவறந்தது கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா நூற்றாண்டுகள் ஓடியும் மக்களுக்கு சந்தேகம் தீரவில்லை அனல் கக்கும் பேச்சாளர்கள் இருதரப்பிலும் ஒருவரும் சிலைத்தவர் இல்லை கணவன் உயிர் போனாலும் மதுரையை எரித்து கற்பை நிரூபித்தாள் கண்ணகி கற்பு இல்லையில் பற்றி எரியுமா மதுரை மாநகரம் ஆணித்தரமாய்க் கேட்டது கண்ணகி கட்சி சூழ்நிலையை சுகமாய் மறந்து போனீர்களே மறுத்து பேசியது மாதவி கட்சி குலத்தொழிலுக்கு நடுவே கற்பிழக்க வாய்ப்பு அதிகம் அத்தனைக்கும் இடையே அசராமல் காத்த மாதவியே சிறந்தவள் அமைதியாய்க் கேட்ட நடுவர் அழுத்தமாய் சொன்னார் தீர்ப்பு சந்தேகமே இல்லை இருவருமே கற்பில் தான் கற்பிழந்தவன் கோவலனே சிலப்பதிகார காவியத்தில் கண்ணகியா மாதவியா கற்பிலே சிறந்தவர்கள் என்னும் உடைக்கி பட்டிமன்ற தீர்ப்பாக கோவலனே என்று தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது சிந்திக்க வேண்டிய கவிதை சந்திப்போம் அடுத்த பதவிலே